நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு திருப்பாவையினுடைய 6ஆம் நாள் பாசுரம், புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையன் கோவிலில் என்கின்ற அந்த பாசுரத்தை கேட்ட நிலையிலே நாம் இன்றைக்கு அதற்குரிய பொருளை சிந்திக்கப் போகிறோம். புல் என்று சொன்னால் பறவை. பொழுது விடிந்து விட்டது, எழுந்திருங்கள், இன்னுமா தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? பறவைகள் கத்துகின்ற அந்த குரல் உங்களுடைய காதுகளிலே விழவில்லையா? இந்த பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக ஒருவன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? கருடன். அந்த கருடன் யாருக்கு வாகனம் தெரியுமா? எம்பெருமானுக்கு வாகனம். இந்த கருடனுக்கு ராஜா யார் தெரியுமா? எம்பெருமான், அந்த மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் வசிக்கின்ற ஆலயம் இருக்கிறதே, கோவில் இருக்கிறதே, அந்த கோவிலில் பூஜைகள் தொடங்கிவிட்டது. அந்த பூஜை தொடங்கியதனுடைய நிமித்தம் கோவிலிலே மணி அடிக்கிறார்கள். அந்த மணி சப்தம் ஊரெங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தம் உங்கள் காதில் விழவில்லையா? ஆண்டாள் நாச்சியார் தன்னை ஒத்த ஆய்வாடி பெண்களை பார்த்து அவர்களை எழுப்பும்போது கேட்கின்ற ஒரு கேள்வி. அவள் வந்து ஆய்வாடி பெண்களை மட்டும் எழுப்பலை, தூங்குகின்ற அத்தனை பேரையும் அவள் எழுப்புகிறாள். இந்த காலை பொழுது திரும்ப வருமா? இந்த மார்கழி மாதம் வருஷத்திற்கு ஒரு முறை வருகிற மாதம், அற்புதமான இந்த காலகதி இருக்கிறதே, இந்த 30 நாட்களை நாம் விட்டுவிடலாமா? இந்த அதிகாலை வேளை தேவர்களுக்கான இந்த பொன்னான பொழுது இருக்கிறதே, இந்த பொழுது நமக்கு விமோச்சனம் தருவதற்காகவே வந்திருக்கிறது, நமக்கு ஆரோக்கியம் தருவதற்காகவே வந்திருக்கிறது, நம்மை நெறிப்படுத்துவதற்காகவே வந்திருக்கிறது. இந்த பொழுதை விட்டுவிட்டு நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் உருப்பிடுவோமா? நமக்கான காலம் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட ஒரு நாள் அல்லவா இந்த நாள். இந்த நாளிலே இப்படி நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே, குறிப்பாக பெண்ணே, நீ என்ன இப்படி தூங்குற? எழுந்திரு. பூதகி இருக்காளே அரக்கி, அவளுடைய முறையில் முலையில் சுரந்த நஞ்சு இருக்கிறதே, அந்த நஞ்சை குடித்தது யார் தெரியுமா? கிருஷ்ணன். அவள் அவன் எப்படி அடித்தான்? சக்கர வடிவம் இருக்கிறது அல்லவா, அந்த சக்கர வடிவெடுத்து வந்த சகடாசுரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனை காலால் கொன்றான். பூதகியை கொன்றது ஒரு புறம், சகடாசுரன் என்று சக்கர வடிவில் வந்த அசுரன் இருக்கிறானே, அவனை தன்னுடைய காலாலேயே எத்தி கொன்றான். யார் அவன்? திருப்பார் கடலிலே பள்ளி கொண்ட உலகின் முழு முதல் கடவுளான அந்த நாராயணன் இருக்கிறானே, அவனை ரிஷிகள், முனிகள், யோகிகள் மற்றும் இந்த உலகம் சார்ந்த பக்தர் கூட்டம் இருக்கிறதே, அவர்கள் தங்களுடைய சிந்தையிலே நிறுத்தி ஹரிஹோம் ஹரிஹோம் என்றும் நாராயணா என்றும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த குரல் இருக்கிறதே, அதை கேட்க கேட்க மனசிற்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அந்த சத்தம் காதுகளுக்குள்ளே பாய்ந்து என்னையும் சொல்ல செய்கிறது, நம்மையும் சொல்ல வைக்கிறது. அந்த குரல் ஒலிக்கின்ற வேளை, எல்லோரும் பக்தி செய்கின்ற ஒரு வேளை, இந்த வேளையில் போய் தூங்கி கொண்டிருக்கிறாயே, எழுந்துரு. அதாவது தட்டி எழுப்புவது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், தட்டி கொடுப்பது, தட்டி எழுப்புவது. உலகத்தில் தூக்கம் எத்தனைக்கு எத்தனை மிகச்சிறந்த விஷயமோ அத்தனைக்கு அத்தனை அது மோசமான விஷயமும் கூட. அதனால தான் பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே என்று எழுதப்பட்ட பாட்டு, பட்டுக்கோட்டையார் எழுதினது. தூக்கம் அளவாக இருக்க வேண்டும், எப்பொழுது விழித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த வேளையில் விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்பு என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மனசுக்கும். முதல்ல உடம்பு விழிக்கணும், அதற்கப்புறம் மனம் விழிக்கணும். முதல்ல உடம்பை விழிக்க செய்வதற்காக விழித்திராய், பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறா. அதற்கு பிறகு மனசு விழிக்கணும் இல்லையா, அந்த மனசு விழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் சொல்கிறா, பறவைகள் கத்துகின்ற இந்த ஓசை உன் காதில் கேட்கலையா? கோவிலில் பூஜை நடக்கிறதே அந்த மணி ஓசை, அது உன் காதுகளில் கேட்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல அவள் தன்னுடைய ஒவ்வொரு பாசுரத்திலேயும் எம்பெருமானுடைய அவதார சிறப்பு, அவன் செய்த சாகசம், அவன் மறைமுகமாக நமக்கு செய்த கருணை, இவைகளை பட்டியல் போடுறா, நமக்கு ஞாபகப்படுத்துகிறா, இதை எண்ணி பார் அப்படின்றா.
சிறுவனாக இருக்கும் பொழுதே அந்த சிறுவனை கம்சன் ஏவி விடுகிறான், பூதகி அப்படிங்கிற ஒரு அரக்கியை. அந்த அரக்கியை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவள் நஞ்சு பால் கொடுத்து தன்னுடைய பாலை கொடுத்து கொல்ல பார்க்குறாள். ஆனால் இவனிடமா நடக்கும், அந்த பூதகியை இவன் கடித்தே கொள்ளுகிறான். அடுத்தது சகடாசுரன் என்பவன் வருகிறான். அந்த சகடாசுரன் சக்கர வடிவத்தில் வந்து மோதி இவனை அழிப்பது நோக்கம். ஆனால் அந்த சகடாசுரனுடைய சக்கரத்தையும் தூக்கி எறிந்து எல்லாம் எப்போ சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவன் அத்தனை வல்லாண்மை மிக்கவனாக இருக்கிறான். இந்த வல்லாண்மையோடு அவன் ஒரு அவதார புருஷன் அவன். அதனால் அவன் இரட்டை செயல். ஒரு பக்கம் நம்மை போல மனித வாழ்வு, நமக்கு நம்ம மனித சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வரம்பு கூட்ட உட்கட்பட்ட ஒரு வாழ்வு. மறுபுறம் அவன் அதிலே இருந்து சற்று விலகி சென்று இது போன்ற அதிசயங்கள் அற்புதங்கள் இவைகளையெல்லாம் செய்கின்றவனாக இருக்கிறான். அவனுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவன்தான் பரம்பொருள், அவன்தான் எல்லாம், அவனை விட மேலானது, அவனை விட உயர்வானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஆகையினால அவனை நினைக்கும் பொழுது மனம் விழிக்கிறது, காலையில் உடல் விழிக்கிறது. அதற்கு பிறகு அவனுடைய இந்த பிரதாபங்களை எல்லாம் எண்ணும் பொழுது நம்முடைய மனமானது இருக்கிறதே அது விழிக்கிறது. அதைத்தான் அவர் சொல்கிறார், உள்ளத்து அதாவது வெள்ளத்தரவில் துயிலமர்த்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவும், அவர்களெல்லாம் எழுந்து அவர்கள் எல்லோரும் இதையெல்லாம் நினைத்து உருகி ஓம் நமோ நாராயணா ஹரி ஓம் ஹரி என்று அவர்கள் வந்து சொல்லி முழக்கமிடுகிறார்கள், பக்தி பரவசத்தோடு சிலிர்த்து சொல்லுகிறார்கள். அந்த பேரரவம் நம்ம உள்ளம் இருக்கிறது அல்லவா, அது புகுந்து நம்மையும் குளிர்விக்கிறது. அதை தான் அந்த இடத்துல சொல்கிறார். அப்படிப்பட்ட பேரரவத்தை கேட்கறது இன்பம், சொல்கிறது இன்பம், கேட்கறது பேரின்பம். அந்த பொருளிலே பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்த எலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலேயும் அந்த கண்ணனுடைய அவதார சிறப்பு இருக்கிறது அல்லவா, அதை நாம் உணரும்படி செய்கிறாள். அந்த காலத்தில் எப்படி கோயிலில் பூஜை நடந்தது, எல்லோரும் எப்படி பக்தி செலுத்தினார்கள் என்பதெல்லாம் அப்படியே மனக்கண்ணில் காட்சிப்படுத்தி நமக்கு காட்டுகிறாள். இன்றைக்கு இந்த பாசுரத்தோடு சேர்ந்து நாமும் நம்ம மனக்கண்ணுக்குள்ளே இந்த காட்சிகளையெல்லாம் கண்டு இன்புற்று இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது நாமும் ஆண்டாளாக மாறுகிறோம். அவளுக்கு கிடைச்ச அந்த கருணை நிச்சயமாக நமக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாளை 7ஆம் நாள் பாசுரம்.